ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ஷிஹாஸ் ஹோம். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாஸ்மதி கீர் பாயாசம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நெய் எடுத்திருக்கேன், ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற போட்டிருக்கேன், அரை லிட்டர் பால், ஒரு கப் சர்க்கரை, ஏலக்காய் தூள், முந்திரி, திராட்சை. இது எப்படி பண்ணுறதுன்னா, ஒரு பெரிய பேன் வச்சுருக்கேன், அதில் நெய் போட்டுடலாம். இந்த நெய் கூடவே முந்திரி திராட்சையும் போட்டுடலாம். போட்டு நல்லா வந்து ஒரு வதக்கி விட்டுடலாம். அது கொஞ்சம் செவக்கட்டும் பாருங்க, கொஞ்சம் செவக்குது. இந்த டைமில் பால் கட் பண்ணி ஊற்றிடலாம். நான் வந்து வெறும் பால் மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த பால் கூடவே கொஞ்சமாக தண்ணி வேணும்னா கூட நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கோங்க. நான் பால் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். ஸோ அதையும் நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். இந்த பால் நல்லா வந்து கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க, நம்ம வந்து பால் வந்து கொதிக்க போகுது. இந்த மாதிரி நல்லா வந்து சலசலன்னு கொதிக்கணும். பாருங்க, நல்லா நடுவில் கொதி வருது இல்லையா. இந்த டைமில் நம்ம கழுவி வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா, அதையே வந்து போட்டுடலாம். நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து போட்டாச்சு, ஒரு கலர் கலரி விட்டுடலாம். இப்போ இதை வந்து இந்த ரைஸை வந்து நல்லா வந்து பால்லே வந்து நல்லா வேக விடலாம். பாருங்க, நல்லா வந்து கொதிக்குது சலசலன்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா வந்து 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லே வச்சு நம்ம அந்த ரைஸை வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வந்து சிம்மில் வச்சாச்சு, நல்லா வெந்து வருது பாருங்க. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக சர்க்கரை வந்து போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள் வந்து போட்டுடலாம். போட்டு அதையும் வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டு 10 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லே வந்து விட்டுடலாம். நமக்கு ரைஸும் வந்து குக் ஆயிடுச்சு, ப்ளஸ் சுகரும் நல்லா வந்து மெல்ட் ஆகிட்டு வரும். நம்மளோட பாஸ்மதி கீர் பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு வந்து ஒரு பவுலில் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், பாஸ்மதி ரைஸில் கீர் பாயாசம். நம்ம வந்து கலரும் போதே ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காத பெல் பட்டன் அமைக்கிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.